தான் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 126 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனங்கள் காண்கிறது போல இருந்தோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சியோனின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். சபை இன்றைக்கு திறக்கப்பட முடியாத நிலைமை, சபை மூடிக்கொண்டிருக்கிறது. சபையிலே வந்து ஜனங்கள் ஆராதிக்க முடியவில்லை, அரசாங்கம் தடை செய்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கூடி கூடி வருகிறது நிமித்தமாக கொரோனா என்ற கொடிய நோய் பெருகி கொண்டிருக்கிறபடியினாலே சபைகள் நடத்த வேண்டாம் என்று சொல்லி தடை செய்திருக்கிறார்கள். இது சபையின் சிறையிருப்பை கர்த்தர் சீக்கிரமாக மாற்றப்போகிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, சியோன் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. சபை தனிப்பட்ட ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, அது தேவன் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்டது. அதில் நீங்களும் நானும் ஒரு பிள்ளைகளாக ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். இந்த சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால், சியோனின் சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையில் எலும்பு, நீ எலும்பு, சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். சபை உறங்கிக் கொண்டிருக்கிறது, சபை ஜெபிக்கவில்லை, சபையிலே உண்மையான ஆராதனை இல்லை, சபையிலே ஆவிக்குரிய அபிஷேகம் இல்லை. சபைகளில் ஆராதனை என்பது இன்றைக்கு வித்தியாசமான பாந்தைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது. சபையில் ஆராதனை என்பது பாடல்கள் இசைக்கருவியில் நிமித்தமாக அல்ல, நீங்கள் நடனம் ஆடுகிற நிமித்தமாக அல்ல. இந்த ஆராதனை வேலை என்பது தேவனோடு இணைந்திருக்கிற வேலை. ஆனால் இன்றைக்கு சபை மாறுபாடாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. சபையிலே இன்றைக்கு அதிகமாக ஆட்டம் பாட்டம் என்று சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கிறது. திரைப்பட பாடல்களை பின்னணியாக கொண்டு சபை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறது. வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு கைகளை அசைத்து கால்களை அசைத்து நடனமாடி சபை துதிக்கிற வந்து கொண்டிருக்கிறது. இதை தூக்கி தூர ஏறி உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தூசி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அழுக்கு உன்னை படிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார், சபையின் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் சபை எழும்ப வேண்டும், சபை பரிசுத்தப்பட வேண்டும், சபையில் ஆராதனை பரிசுத்த ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆராதனையில் ஆட்டம் பாட்டம் களியாட்டம் என்று இல்லாமல் தேவனுக்கு உகந்த ஆராதனையாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாக, தேவ சித்தத்தை செயல்படுத்தக்கூடிய ஆராதனையாக, கர்த்தரோடு உங்களுடைய இருதயம் ஒருமனப்படக்கூடிய ஆராதனையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து கைகளை கால்களை ஆட்டி நடனமாடுகிற ஆராதனை, அது சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஆராதனை. ஆகையினால்தான் சபை இன்றைக்கு அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சபை திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆலயங்கள் நடக்கக்கூடிய ஆராதனை என்பது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும், தேவனோடு இணைந்து செயல்படக்கூடிய ஆராதனையாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு பரிசுத்தாவின் வல்லமையோடு செயல்படக்கூடிய ஆராதனையாக மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போதிக்கிற போதகர்களாக எழும்ப வேண்டும். எல்லாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செய்தியை கொடுக்கிற போதகர் பெரியவர்கள் அல்ல, தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வைத்து பேசுகிற ஒரு ஆராதனை. அந்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும் என்று சொன்னால் சபை எழும்பும், சபையில் ஜனங்கள் எழும்புவார்கள், அவர்கள் எளிமையை பிரகாசிப்பார்கள். சபையின் தூசியெல்லாம் கழுவப்படும், தூசியெல்லாம் உதறி எழுப்பப்படும். வேதம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமில் வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சபையில் கழுத்துக்களை நுகங்களை ஏற்றி கொண்டது போல கட்டுக்களோடு இருக்கக்கூடிய சபைகள் உடைக்கப்படுவதாக, சபைகள் பரிசுத்த ஆராதனையாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு சியோனின் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். அது மாற்றும் பொழுது ஒரு சொப்பனங்களை காண்பது போல என்று வேதம் சொல்லுகிறது. சொப்பனம் காண்பொழுது அது கண்களை மூடி திறந்த உடனே இந்த சொப்பனம் எப்படி தெரிகிறதோ அதுபோல சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவை தெக்கத்தி வெள்ளங்கள் திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. உண்மையில்லா ஆராதனை நடத்தக்கூடிய
பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகளே, சபைகள் எழும்பட்டும், தூசியை உதறிவிட்டு எழும்பட்டும். தேவ சமூகத்தில் ஜனங்கள் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாம் கண்களை மூடி செபிப்போமாக. எங்கள் பரலோக பிதாவே, மக சோதர ராஜா, இந்த நாளிலே சியோனின் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், சபைகளுக்கு இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை மாற்றி கர்த்தர் நாங்கள் சபைகளில் ஆராதிக்க என் தேவன் உகந்த ஒரு நேரத்தை சீக்கிரமாக கொடுக்குமாறு செபிக்கிற ராஜா. இதற்கு தடையாக இருக்கக்கூடிய கொரோனா என்ற வியாதி தேசத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு கடந்து போகட்டும் ராஜா. அரசு அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்து கொடுக்குமாறு செபிக்கிறேன். உள்ளத்தில் தயவு கிடைக்க உதவி செய்து கொடுக்குமாறு செபிக்கிறேன். ஆண்டவரே, ஜனங்கள் இன்றைக்கு சபைக்கு வர முடியாமல் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களெல்லாம் தேவாலயத்து கடந்து வர, சியோனுக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்து கொடுக்குமாறு செபிக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரே கழுத்துக்களுடைய கட்டுக்களை எடுத்து போடுமாறு செபிக்கிறேன். நுகத்தடிகள் மாறட்டும் அப்பா. சபை திறந்தவுடனே சபைக்கு வர வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தேவனோடு இணைந்திருக்கக்கூடிய இருதயத்தை ஜனங்களுக்கு கொடுக்குமாறு செபிக்கிறேன். தொடர்ந்து முடிய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.